பிரேஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 145 சங்கீதம் 19 வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்பது. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய ஜனமே, அவருக்கு பயப்படுகிறவர்களுடைய விருப்பங்களை, தேவனுக்கு பயப்படுகிற யார், எந்த மனுஷன், எந்த மனுஷி தேவனுக்கு பயப்படுகிறாங்களோ அவங்களுடைய விருப்பத்தை, அவர்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமேன். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீங்கள் என்னென்ன விருப்பத்தோடு, உங்களுடைய மன விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு பயந்து இருக்கும்போது நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் கூப்பிடும்போது அவர் ஓடி வந்து உங்களை தப்புவித்து ரட்சிக்கிற தேவன் என்று நாம் வேதத்தில் வாசினோம். அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் ஹல்லேலூயா, நிச்சயமாய் அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் நிறைவேற்றி தருவார். என் மகனே, மகளே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய விருப்பத்தை, உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன காரியங்களுக்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி உங்கள் கூப்பிடுதலை கேட்டு உங்களை ரட்சித்து உங்களை தப்பு வைப்பார். நிச்சயமாக இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென்.